வர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகள் இந்த மார்கழி மாதம் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரித்தான ஒரு மாதம்னு சொல்லலாங்க. அண்ட் அந்த வகையில் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க பெருமாளுக்கு மிகவும் உகந்த பிடித்த ஒரு மாதம்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்ம பெருமாளை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு வேண்டி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினைத்தாலும் நாம் நினைத்த காரியம் 100% கைகூடும்னு சொல்லலாங்க. இந்த வருஷம் மார்கழி மாதம் வர December 16 வியாழ அன்னைக்கு பிறக்குதுங்க. அண்ட் இந்த நாள் அன்னைக்கு இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரதோஷம். ஸோ பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமான மார்கழி மாதம் சிவனுக்கு மிகவும் உகந்த பிரதோஷம் அன்னைக்கு பிறக்குது அப்படிங்கிறதால இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாங்க. ஸோ இந்த தினம் அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டும் தம்பதிகளாகட்டும் திருமணம் வரம் வேண்டும் ஆண்கள் பெண்களாகட்டும் இல்லை கல்வி நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும் வியாபாரத்தை நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டில் இருக்கிற சுவாமி ஃபோட்டோஸ்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. பூக்களால் அலங்காரம் பண்ணி நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க. கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலும் வந்து பெருமாள் ஃபோட்டோ இருக்கும். ஸோ பெருமாள் ஃபோட்டோவை நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் என்ன தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபம் ஏற்றி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரில் பெருமாள் முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் பால் வச்சிடலாங்க. ஸோ பால் வச்சுட்டு நீங்கள் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு புது மஞ்சள் துணி இல்லை அப்படின்னா புதுசாக கூட நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க. வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, சின்ன கர்ச்சிஃப் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 11 ரூபா இல்லைனா 21 ரூபா வச்சு அது கூடவே வந்து கொஞ்சமாக குங்குமமும் வச்சு அதை நல்லா 3 முடிச்சு போட்டுருங்க. ஸோ 3 டைம் நல்லா முடிச்சு போட்டு நல்லா அதை கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் அதை பெருமாளுடைய பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து சாமி கும்பிட்றீங்களோ அந்நேரம் ஃபுல்லும் வந்து அது மேலே நீங்கள் கை வச்சு மூடி உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் பெருமாள் முன்னாடி சமர்ப்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு நல்ல அழகான ஆண் குழந்தை வேணும், இல்லை நல்ல அழகான பெண் குழந்தை வேணும், இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இந்த மாதிரி என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை வர வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி முடிஞ்சு வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு காலையிலையோ இல்லைன்னா ஈவினிங்கோ நீங்கள் டைம் கிடைக்கிற நேரம் நீங்கள் அன்றைக்கி கண்டிப்பாக போகணும். போயிட்டு துளசி மாலை வாங்கி கொடுங்கங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்கு நீங்கள் நவகிரகங்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ நவகிரகங்களுக்கு வந்து நீங்கள் எள்ளும் நல்லெண்ணையும் சேர்த்த மாதிரி தீபம் ஏற்றணும். ஸோ இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சுடுங்க. செஞ்சுட்டு அப்புறம் மார்கழி மாதம் முழுவதும் வரக்கூடிய சனிக்கிழமையும் செஞ்சுருங்க. ஸோ இந்த முடிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரூபாய் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மார்கழி மாதம் முழுவதும் அதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா வந்து கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும். ஸோ நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த காணிக்கையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் உண்டியில் கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய 3 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் நீங்கள் காணிக்க முடிஞ்சு வைக்கணும், துளசி மாலை வாங்கி கொடுக்கணும், அப்புறமா எள்ளும் நல்லெண்ணையும் சேர்த்து தீபம் ஏற்றணும். ஸோ இந்த டைம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சீக்கிரமே திருமணம் கைகூடும். தேங்க்யூ.